பயப்படாதே. எரேமியா 46:28. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமல் உன்னை மட்டாய் தண்டிப்பேன். ஆனாலும் உன்னை நான் குற்றமில்லாமல் நீங்களாக விடுவதில்லை என்கிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவ பாதுகாவல் உண்டு என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக உரைக்கப்பட்டது. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் உரைக்கப்பட்ட காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தங்களுடைய பரிசுத்தத்தையும் தேவ மகிமையையும் இழந்தவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் அவர்களை தள்ளாமல், அவர்களை நிர்மூலமாக்காமல் அவர்களை நோக்கி, என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே என்று சொன்னார். நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று வாக்குரைத்தார். உன்னை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன் என்று அவர்களை தைரியப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, உன்னையோ நான் நிர்மூலமாக்காமல் உன்னை மட்டாய் தண்டிப்பேன். ஆனாலும் உன்னை நான் குற்றமில்லாமல் நீங்களாக விடுவதில்லை என்றார். ஒருவேளை இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுதோ கேட்கும் பொழுதோ, என்னடா ஆண்டவர் எல்லாவற்றையும் சரியாய் செய்கிறார், வாக்குரைக்கிறார், ஆறுதல் படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார், பின் ஏன் தண்டிப்பேன் என்று சொல்கிறார், பின் ஏன் குற்றமில்லாமல் நீங்களாக விடுவதில்லை என்கிறார் என்ற கேள்வி நம்முடைய மனதிலே எழும்பலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:6 இவ்விதமாய் சொல்கிறது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று. தொடர்ந்து அதே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:11 நாம் வாசிக்கும் பொழுது, எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஆண்டவருடைய சிற்றைக்குள்ளாக நாம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். பலவிதமான கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நாம் நடந்து கொண்டிருக்கலாம். நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த சில பாவங்களின் நிமித்தம் ஆண்டவர் நம்மை சிற்றிக்கலாம். இப்படிப்பட்ட சிற்றையின் பாதையிலே நாம் நடக்கும் பொழுது நாம் மனமுடைந்து போவது இயற்கைதான். ஆனாலும் இந்த நாளிலே தேவ வார்த்தை நம்மை தைரியப்படுத்துகிறதா இருக்கிறது. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். நமக்கு விரோதமாய் எதிர்த்து வந்தவர்கள், நம்மை குற்றப்படுத்துகிற அநேகர் ஒளிந்து போவார்கள், எல்லாரும் துரத்திவிடப்படுவார்கள். ஆனால் தேவன் நம்மை ஒருபோதும் துரத்திவிட மாட்டார். நம்மை தம் பக்கமாய் சேர்த்து கொள்வார். இப்பொழுதும் அவர் அனுமதித்திருக்கிற இந்த சிற்றையானது நம்முடைய வாழ்க்கையை இன்னும் சீர்படுத்தும் விதமாக, இன்னும் சரிப்படுத்தும் விதமாகவே அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவர் ஒருபோதும் நம்மையோ நம்முடைய வாழ்க்கையோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற தேவன் இல்லை என்பதை ரோமர் 8:1 நாம் வாசிக்கிறோம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று. ஆம் பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆவியானவருடைய வழிநடத்துதலின் மூலம் நாம் நடப்போம் என்று சொன்னால், நம்மிடத்தில் இருக்கிற பாவ வாழ்க்கை எல்லாவற்றையும் நாம் களைந்து போட்டவர்களாக பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலோடு வேத வார்த்தைகளின் படியே நாம் நம்முடைய ஜீவியத்தை அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் ஜெய ஜீவியம் வாழ முடியும். ஜெய ஜீவியம் வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். பயப்படாதிருங்கள்.